வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு டிசைன் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த காட்டன் சாரியோட ப்ளவுஸ்க்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் காமிச்ச சாரி. இதுக்கு ஒரு 5 டிசைன்ஸ் கடகடன்னு மைண்டில் வந்ததுன்னு சொன்னேன் பாருங்கள். அதில் இது செகண்ட் டிசைன். ரொம்ப அழகான சாரி. அதுக்கு பிளான் பண்ணியிருக்க டிசைனும் ரொம்ப அழகு. முன்னாடி ஒரு ட்ரை கலரில் பேட்ச் போட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் காமிச்சிருந்தேன், ட்ரீ பெயிண்ட் பண்ணி. இது வந்து மல்டி கலராக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ வந்து நான் லோ நெக் பண்ண போகிறேன். முன்னே ஹை நெக்கில் டிசைன் பண்ணி காமிச்சிருந்தேன். இது வந்து ரெகுலர் நெக். பட் நெக் பார்த்திங்கன்னா இந்த பா கட் பண்ணாமல் கொஞ்சம் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி மேலே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இந்த பேஸ் பார்ட்டை இப்படி மடிக்கும்போது அது பாவாக மாறிக்கும். ஸோ கட் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே நெக் வந்து வைடாகவும் மேலே ஷோல்டர் பக்கம் நேரோவாகவும் கட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அது கரெக்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து நிற்கும். பட் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸோடு நான் இந்த டிசைன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல். அண்ட் இந்த மாதிரி 4 கலர் கிளாத்ஸ் எடுத்துட்டுருக்கேன். க்ரீன், எல்லோ, ப்ளூ அண்ட் ரோஸ். 4 கலருமே சாரியில் இருக்குது. அதுதான் மோர் அட்வான்டேஜஸ் ஒரு திங் இந்த சாரியில். ஸோ நிறைய டிசைன்ஸ் வந்து அதுக்கு யோசிக்கவும் முடியுது. அதை வந்து இந்த மாதிரி 2x2 inches ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிறேன் பிரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காக. ரொம்ப ஸ்கில்டாக இருந்தால் நம்ம அப்படியே மடித்து ஃபோல்டோடு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது பிங்க் கலரும் அதே மாதிரி மடிச்சிக்கலாம். ஒரே சைஸில் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் அழகாக ஒரே மாதிரி வரும். இப்போது சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. உள்ள நமக்கு ஒரு 1/4 inch விட கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் இந்த மாதிரி வச்சோன்னா ட்ரையாங்கிள் அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு அந்த நெக்குக்கு கீழே வர பார்ட்டில் இந்த மாதிரி 4 pieces தான் வைக்க முடியும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் சின்னது பண்ணிக்கிட்டேன். அது உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, எவ்வளோ கலர் பீசஸ் கிடைக்குதோ, 3 colors தான் கிடைக்குதுன்னா நீங்கள் பெரிய ட்ரையாங்கிளே வச்சுக்கலாம். எனக்கு 4 colorsக்கு கரெக்டாக இந்த சைஸ் இருக்க ஃபிட் ஆகும் போல் இருந்ததுன்னு கொஞ்சம் அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து ப்ளூ கலர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வச்ச ரோஸ் கலரை கொஞ்சம் தூக்கிட்டு அதுக்கு அடியில் இந்த ப்ளூ கலர் வச்சிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். மேலே வச்சு பார்த்தோன்னா அந்த ஷேப் வரல பாருங்கள். ஸோ அது வந்து அடியில் வச்சுக்கலாம். எல்லோ வச்சுட்டேன், அதே மாதிரி க்ரீனும் ட்ரிம் பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது நிறைய சாரீஸ்க்கு இந்த ப்ளவுஸ் யூஸ் ஆகும். உங்களுக்கு 4 colors இருக்கிறதுனால ப்ளைன் சாரீஸ் எல்லாமே இது கூட, ப்ளைன் காட்டன், சிந்தட்டிக் எதுனாலும் இது கூட மேட்ச் பண்ணி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்சில் கட்டலாம். அந்த மாதிரியான ஒரு டிசைன். ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்காக க்ளூ அப்ளை பண்ணி 2 sides ஒட்டுறேன். மேலேயும் ஒட்டுறேன், கீழேவும் ஒட்டுறேன் இந்த ட்ரையாங்கிள். ஸோ நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அது ட்ரை ஆக கொஞ்சம் டைம் ஆகும். இல்லை மேலே ஏதாவது வெயிட் வைக்கணும், அதை விட பெஸ்ட் ஐடியா அதை அயன் பண்ணிடலாம். ஸோ இமீடியட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும், ட்ரையும் ஆகிக்கும், நம்ம டைம் வேஸ்ட் ஆகாது, ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது இதில் அழகாக ஒட்டி குட்டி 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 ஸ்டிச்சஸ் ஒயிட் த்ரெட்டில் போட்டு கொண்டு வரலாம். போட்டாச்சு, அடியிலையும் மடித்து தச்சுட்டேன். அந்த சைட் பாயிண்ட்ஸும் பிடிச்சாச்சு. ஸோ பக்காவாக ஒரு ப்ளவுஸ் வித்தின் நோ டைம். இதுக்கு ஒரு 5 minutes தான் ஆச்சு எனக்கு அந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. வீடியோ எடுத்துக்கிட்டு பண்ணுறதுனால மேபி ஒரு 15 minutes ஆகிருக்கும். அப்படியே பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான டிசைன். ஸ்கில்ஸ் ரொம்ப தேவையில்லை, யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ என்கிட்ட அந்த 4 colorsல பட்டன்ஸ் வாங்கியிருக்கேன். அதை வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் ஃபிட் பண்ணி பார்க்குறேன், எந்த கலர் எங்கே வச்சா நல்லா இருக்குன்னு. மேபி அந்த கிளாஷ் ஆகாமல் ரோஸோட ரோஸ் வராமல் ப்ளூவோட ப்ளூ வராத மாதிரி மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணேன். ஃபைனலி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் த்ரெட்லேயே எல்லாமே ஸ்டிச் பண்ணலாம், இல்லை அந்தந்த கலர் த்ரெட் மாற்றி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேக் நெக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேட்சிங்காக ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவுக்கான கிளாத் ரெக்டாங்குலராக எடுத்துக்கோங்க. ஷேப்லாம் இப்போ கட் பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த மாதிரி மடிக்கும்போது நமக்கு அது மாறும். ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே கர்வ் கட் பண்ணிக்கலாம். ஆர்ம்ஸு அதே 4 colors. ஃபஸ்ட்டு ரோஸ் ப்ளூ வச்சுருக்கேன், தென் எல்லோ, அதுக்கப்புறம் க்ரீன். அதே சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபுல் ப்ளவுஸ்க்கு வைக்க வேண்டாம். இது வந்து 10 inches அந்த எல்போ ஸ்லீவ் தான். ஸோ அடியில் கொஞ்சம் மட்டும் அந்த நெக்கில் என்ன சைஸ் இருந்ததோ அந்த 4 triangles யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி மட்டும்தான் வைக்கிறேன் நான். ஃபுல்லாக வச்சா அது ஒரு பேட்டர்ன், அதை விட இது கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். மேலே கொஞ்சம் தூரம் வந்து உங்களுக்கு ப்ளைனாக தெரியும் ப்ளவுஸ்.
அதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. மேலே அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணதும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நமக்கு ஒரு ஸ்லீவ் கிடச்சிரும். பட்டன்ஸும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 8 பட்டன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன் நான். ஈச் கலரில் 2 எடுத்திருக்கேன். வாங்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம 2 வச்சோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு 6 பட்டன்ஸ் வேணும் ஒரு கலரில். ஸோ 4 கலர்ஸில் 6x4 வாங்கிக்கோங்க. ஈஸியாக கிடைக்கிது பட்டன் எல்லா ஷாப்ஸ்லேயுமே எல்லா கலர்லேயும். அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ஸ்லீவும் ரெடி. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஒரு வீடியோவில், என்னோடய ப்ளவுஸ்க்கு எனக்கு ட்ரேஸ் தான். எப்போவுமே இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணலாம் தெரியவும் தெரியாது, பண்ணவும் மாட்டேன். பிகாஸ் இது வந்து ஸ்மார்ட்டஸ்ட் வே. என்கிட்ட ட்ரேஸ் சாம்பிள் இருக்கும், அதை வச்சு அப்படியே கட் பண்ணினா பக்கா ஃபிட்டிங்கில் வந்துடும் ப்ளவுஸ். செல்ஃபாக தைக்கிறவங்க எல்லோரும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணதும் ப்ளவுஸோட பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மடித்து போடும் போது நமக்கு இந்த மாதிரி லுக் வரும். இது வந்து ஃபைனல் ஃபினிஷ் லுக். அதுக்கு நான் அந்த மல்டி கலரில் டாலர் அண்ட் கம்மல் வரா மாதிரி ஒரு டெரக்கோட்டா ஜுவல் ஃபிட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃபுல்லாகவே மைல்டு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஜுவல்ல கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் வரா மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஃபினிஷிங்கோட ப்ளவுஸ் பார்க்கும்போது. ஸ்லீவும் அட்டகாசமாக இருக்குது. மோஸ்ட் எலகண்ட் லுக்குன்னு சொல்லலாம். எந்த சாரீக்கு வேணாலும் கட்டலாம். ஜெம்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பட்டன். அதனால தான் டைட்டில் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஜெம்ஸு சாப்பிட ஆசையாக. கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸ் பார்த்தோன்னா எடுத்து சாப்பிட்டுணும் போல் ஒரு ஆசை வரும். உங்களுக்கு நிறைய சாரீஸ்க்கு இந்த டிசைன் வந்து சூட் ஆகும். டபுள் கலராக இருந்தாலும் பண்ணலாம். நீங்கள் 2 கலர்ஸே இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக மேட்சிங் ஜுவல்லரிஸ் வில் என்ஹான்ஸ் த சாரி. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. இந்த டிசைனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.